வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2021 நாம் அனைவருக்கும் வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும். இப்போ ஒரு சின்ன கதையை நாம கேட்க போறோம். கதை அல்ல இது, வாழ்க்கை. ஒரு புகழ்பெற்ற நபரை பற்றிய வாழ்க்கையை நாம் இப்போது கேட்கலாம். இவருடைய வாழ்க்கை நாம் அனைவருக்கும் தன்னம்பிக்கையை அளிக்கும் என்பது நிச்சயம். ஜிம் கேரி. இவர் ஒரு புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகர்களில் ஒருவர். இவருக்கு கிடைத்திருக்கும் பணம் புகழ் எளிதில் கிடைத்ததல்ல, ஒரு நாளில் வந்ததல்ல. இவர் சிறு வயதில் வசிப்பதற்கு வீடு கூட இல்லாமல் ஒரு வேனில் வாழ்ந்தார் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், இவர் கனடாவில் 1962 பிறந்தார். இவருடைய தாய்க்கு அடிக்கடி உடல் நலமில்லாமல் போகும். அப்போதெல்லாம் சிறு பையனாக இருந்த ஜிம் கேரி தன் தாயை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்வார். கோமாளி போல் வேடம் பூண்டு தன் தாயை சிரிக்க வைப்பார். இவருடைய தந்தை ஒரு இசை பிரியர். ஆனால் நிலையான வருமானம் குடும்பத்திற்கு தேவை என்பதற்காக தன்னுடைய இசை ஆர்வத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அக்கவுண்டண்டாக பணிபுரிந்தார். எல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்த போது ஒரு நாள், அதாவது ஜிம் கேரி 8வது படித்து கொண்டிருக்கும் போது, அவரின் தந்தைக்கு வேலை போய்விட்டது. எத்தனையோ வேலைக்கு முயற்சி செய்தும் ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஜிம் கேரி பள்ளிக்கு சென்றுவிட்டு மீதி நேரத்தில் ஒரு ஸ்டீல் ஃபேக்டரியில் பார்ட் டைம் வேலை செய்தார். அந்த பணம் குடும்பத்தை நடத்த போதுமானதாக இல்லை. குடும்பமே வருமானம் இல்லாமல் தவித்தது. ஒரு கட்டத்தில் குடும்பமே ஒரு வேனில் வாழும்படியான சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது ஜிம்க்கு வயது 15 தான். அதிக வருமானம் கிடைப்பதற்காக கடினமாக உழைத்தார். வேறு சிந்தனை எதுவுமே இல்லை அவருக்கு. அந்த ஸ்டீல் ஃபேக்டரியிலேயே எப்படி முன்னுக்கு வருவது என்பது பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தார். அப்படி யோசனை செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அவருக்கு ஒரு பொறி தட்டியது. தன்னுடைய தந்தை நிரந்தர வருமானம் வேண்டும் என்பதற்காகத்தானே தனக்கு பிடித்தமான இசைத்துறையை விட்டுவிட்டு அக்கவுண்டண்டாக வேலை செய்தார். அதில் தோல்விதானே அடைந்தார். நிரந்தர வருமானத்தையும் அது தரவில்லையே. எந்த வேலையாக இருந்தாலும் அதில் வெற்றியோ தோல்வியோ நேரலாம். அதனால் பிடித்த வேலையை செய்தால் என்ன? வெற்றி கிடைத்தால் மகிழ்ச்சி, தோல்வியடைந்தாலும் நமக்கு பிடித்தமானதை செய்தோம் என்ற மன திருப்தியாவது கிடைக்கும் என்று எண்ணினார். இந்த எண்ணம் வந்தவுடன் அவர் தனக்கு பிடித்தமான விஷயத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதுதான் தனக்கு பிடிக்கும் என்று உணர்ந்தார். ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக ஆக வேண்டும் என்று முடிவு செய்தார். தன்னுடைய 16வது வயதில் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி நிகழ்ச்சி செய்தார். ஆனால் அது படு தோல்வி அடைந்தது. யாருமே சிரிக்கவில்லை. ஜிம்முக்கு மிகுந்த ஏமாற்றம். ஆனால் துவண்டு போய்விடவில்லை. தனக்கு பிடித்ததை செய்கிறோம், அதில் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும், அவ்வளவுதான் என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு கடுமையாக உழைத்தார். மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்தார். அடுத்த நிகழ்ச்சி மாபெரும் வெற்றியடைந்தது. எல்லாரும் எழுந்து நின்று கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். வருடங்கள் சென்றன. அவருடைய கனவுகளும் விரிந்தன. சிறந்த ஹாலிவுட் நடிகராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அமெரிக்காவுக்கு சென்றார். வாய்ப்பு தேடி அலைந்தார். எதுவுமே கிடைக்கவில்லை. ஆனாலும் தன்னுடைய முயற்சியை கைவிடவில்லை. ஒவ்வொர் இரவும் ஹாலிவுட் சைனை பார்த்து பார்த்து அதில் தான் நடிக்கப் போவதாகவும் டைரக்டர்கள் வந்து தன்னை அணுகுவதாகவும் கனவு காண்பார். பிரபஞ்சம் அவருடைய கனவுகளை நிஜமாக்கின. 10 மில்லியன் டாலருக்கு ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. சிறந்த நடிகரானார், புகழ் பெற்றார். கனடாவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஏழை சிறுவனால் இது எப்படி சாத்தியமானது? அவர் பணியாற்றிய ஸ்டீல் ஃபேக்டரியிலேயே ஒரு பெரிய பதவிக்கு வந்திருப்பார். கனவு எதுவும் கண்டிராவிட்டால். ஆனால் அவர் பெரியதாக கனவு கண்டார். ஹாலிவுட் நடிகராக வேண்டும் என்று கனவு கண்டார். அதற்கான முயற்சிகளில் இறங்கினார். கடுமையாக உழைத்தார். வெற்றி பெற்றார். சாதித்தார். சிகரத்தை தொட்டார். நம்மாலும் இதேபோல் சிகரத்தை தொட முடியும், சாதிக்க முடியும். நமக்குள் இருக்கும் பய உணர்வுதான் நம்மை சாதிக்க முடியாமல் செய்கிறது. பெரியதாக எண்ணுவதற்கே மனம் அச்சப்படுகிறது. நம்மால் இதெல்லாம் முடியுமா என்று மனம் அதற்கு தடை போடுகிறது. நம்மிடம் பணம் இல்லையே, பயிற்சி செய்ய இடமில்லையே, நேரமில்லையே என்று 1000 காரணங்களை நம் மனம் சொல்லும். நாம் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நமக்கு பிடித்தமானவற்றை செய்து அதில் சிகரத்தை தொட்டு சாதனை செய்தால் என்ன? திங்க் பிக் என்று சொல்வார்கள்.
2021 நாமும் பெரியதாக கனவு காண்போம். நாம் எந்த துறையில் இருந்தாலும் அதில் சிகரத்தை எட்டிப்பிடிக்க வேண்டும் என்பதில் குறியாக இருப்போம். அதையே கனவு காண்போம். அதற்கான முயற்சியில் தீவிரமாக இறங்குவோம். வெற்றி பெறுவோம். 2021 நம் கனவுகள் அனைத்தும் நனவாகும் ஆண்டாக நாம் அனைவருக்கும் அமையட்டும். இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் போய் உங்கள் கனவுகளையெல்லாம் எழுதுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.